இன்றைக்கு நாம் கேபேஜ் கோஃப்தா கறி பண்ணுறதை பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். கேபேஜ், பாதி சின்ன கேபேஜில் ஒரு பாதி கேபேஜ் எடுத்துருக்கேன். இது வந்து உப்பு தண்ணி போட்டு நம்ம கழுவணும். சாதாரணமாகவே எல்லா வெஜிடபிள்ஸும் உப்பு தண்ணியில் கழுவுனா நல்லது. அதில் இது அதுவும் இப்போ கேபேஜு கட்டாயம் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணணும். நல்லா இது நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கோஃப்தா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவு, ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கோஃப்தா பண்ண தேவையான மசாலா பொருட்கள்: கஸ்தூரி மேத்தி 1 சிறிதளவு, சீரகம் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம கோஃப்தாக்கு தேவையான பொருட்கள். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை: 1 பெரிய வெங்காயம், இதை வந்து நம்ம அரைக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாம், 3 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம கிரேவிக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பொரிக்க தேவையான எண்ணெய் இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோஃப்தா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கேபேஜ் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துடலாம். கஸ்தூரி மேத்தி, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம கடலை மாவு வந்து சேர்த்து பிசைஞ்சு பார்க்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம கடலை மாவு தேவை. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இது போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுக்கணும். இப்போ கலக்கி விடலாம். இப்போ நம்ம போட்ட 1 கப் கடலை மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதோட நல்ல உருண்டை பிடிக்க வருது, கரெக்டாக இருக்குது. எல்லாம் நம்ம போட்ட மாவெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிறு உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ நாம் உருட்டின்ட்டோம் உருண்டைகளாக. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. எல்லா மாவு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். கேபேஜ்லேயும் வந்து மாய்ஸ்சர் இருக்குது, வெங்காயத்தில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது நம்ம வந்து பிசைய பிசைய அதே வந்து அந்த ஈரப்பதமே வந்து அது உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதை நம்ம எல்லா சைடும் வந்து
நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து அரைச்செடுத்துக்கலாம். நம்ம வந்து எல்லா உருண்டைகளும் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து கிரேவி பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த இந்த நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை வந்து அதில் போட்டுடலாம். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா தெரிக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் மசாலாக்களும் தேவை. மஞ்சள்தூள், ஏற்கனவே ரெண்டு மிளகாய் போட்டிருக்கோம். நல்ல காரத்துக்கு கொஞ்சம் அரை ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் கலக்கி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வந்து இதை வதங்கி வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுனாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் காரம் உப்பு எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் குறைச்சலாக இருக்கு, ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. கோஃப்தாலையும் வந்து உப்பு இருக்கு, காரம் இருக்கு, அதனால ஏத்தா போல் போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த கோஃப்தாக்களெல்லாம் வந்து உள்ளே போட்டுடலாம். இதை வந்து போட்ட உடனே கலக்கி ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏற்கனவே கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடலாம். கேபேஜ் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கிரேவி, நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டா கூட நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் நிறையா எங்களோட ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.